பர்பிள் நாட். உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ வைரல் சினிமா. எஸ் இன்னைக்கும் நான் நிறைய சினிமா அப்டேட் சொல்ல தான் வந்திருக்கேன். என்னென்னன்றதை வாங்க பார்க்கலாம். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட ஆக்டிங்கில் ரீசெண்டாக வெளிவந்து மக்களோட மனசில் ரொம்ப பெரிய எடுத்து பிடிச்சிருந்த திரைப்படம் தான் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தவங்க தான் அபிராமி வெங்கடாச்சலம். இவங்க ரீசண்டாக பிக்பாஸ் ஷோலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்து இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றின நிறைய விஷயங்களை ஒரு பேட்டியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஜித் சார் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டின்னர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இந்த டின்னர் அவங்க ஷூட்டிங்கில் பயப்படாமல் நடிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக அஜித் சாரை சைட் அடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சைட் அடித்து மாட்டிக்கவும் செஞ்சுருக்காங்களாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அஜித் சாரை பார்த்துட்டே இருக்கும்போது அவரும் யதார்த்தமாக பார்த்துட்டாராம். பார்த்து ஒரு சின்ன ஸ்மைலோடு கிளம்பிட்டாராம். ஃப்ரெஞ்ச் பட நடிகையான விஜயலட்சுமி தான் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பதா சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவரும் அவங்கள ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காராம். இது சில பேர் விஜயலட்சுமியை ஒரு மோசமான பெண்ணுன்னு சொல்லி கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இதை கண்டிச்சு நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஜினி சார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் சார்கிட்டையும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இவங்க உதவியை கேட்டிருக்காங்களாம். இவங்க இருக்க போகிறது இன்னும் சில மாதங்கள் தான். ஸோ அது வரைக்கும் என்ன கொஞ்சம் நிம்மதியாக வாழ விடுங்கன்னு இவங்க அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க. தன்னை பற்றி யார் இந்த மாதிரி கடுமையாக எழுதுனாங்களோ அவங்களோட பேரை எழுதி வச்சு நான் போய் சேர்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது, ஆனா இதனால கஷ்டப்பட போறது நீங்க தான் அந்த வீடியோல அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி எழுத வேணாம்னு சொல்லுங்கன்னு சீமான் கிட்டயும் இவங்க கூறியிருக்காங்க. சினிமாவில் சாதிக்க துடிக்கிற கலைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்துட்டு இருக்கவர் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போது பாலிவுட்லேயுமே இவர் அடி எடுத்து வச்சிருக்காரு. ஃபாரஸ்ட் கம்ப்ன்ற ஹாலிவுட் படத்தோட இந்தி ரீமேக் தாங்க இந்த படம். அண்ட் இந்த படத்துக்கு லால் சிங் சதான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் அமீர் கான் நடிக்கிறாரு. இவர் கூட தாங்க நம்ம விஜய் சேதுபதி பப்பான்ற கேரக்டரில் நடிக்க இருக்காரு. இவருக்காகவே இந்த பப்பான்ற கேரக்டரில் நிறையவே மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்களாம் இந்த படக்குழு. டாலிவுட்டோட முன்னணி நடிகர் தாங்க பாலையா. இவரை பற்றி நிறைய சர்ச்சைகள் வெளிவந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீம்ஸு அண்ட் இவரை கலாச்சி சில விஷயங்களும் வெளிவந்துட்டுருக்கு. பட் இதெல்லாம் எதுவுமே அவர் கண்டுக்காமல் ரசிகர்களுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காராம். என்னென்னு பார்க்குறீங்க, தன்னோட உடல் எடையை குறைச்சி ரொம்பவே ஸ்டைலாக மாறியிருக்காராம். இந்த புது அவதாரம் எதுக்குன்னு தாங்க தெரியல. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராகவும் ஏன் இயக்குனராகவும் வளம் வந்துட்டுருக்கவர் தான் நம்ம ராகவா லாரன்ஸ். ஆமாங்க, இவர் இயக்கிய காஞ்சனா சீரீஸோட வெற்றி பற்றி நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். இவர் இப்போது தன்னோட அடுத்த பட வேலைக்காகவும் இறங்கியிருக்காராம். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக காஞ்சனா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்போது இது எந்த மாதிரியான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோவோட படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கோலிவுட்ல பேசப்படுது. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்க போறாங்கன்ற விஷயம் வெளிவந்திருக்கு.
தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த அர்ஜுன் ரெட்டி திரைப்படம் இப்போ தமிழில் ரீமேக் செய்யப்பட்டு ஆதித்யா வர்மான்ற பெயரில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த துருவ் விக்ரம் இந்த படத்தில் ரத்தன் இசையில் ஒரு பாடலும் பாடியிருக்காரு. அண்ட் இந்த பாடல் ரீசெண்டாக வெளிவந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு. மேலும் இந்த படத்தில் நம்ம ரசிகர்களுக்காக ஒரு சர்ப்ரைஸை கொடுக்க இருக்காங்களாம். என்ன சர்ப்ரைஸ்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, சிவகார்த்திகேயன் எழுதி அனிருத் பாட இருக்காராம். அப்போ அது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தானே. இதே கூட்டணி கோலமாவு கோகிலா படத்தில் எனக்கு இப்போ கல்யாண வயசு வந்துருச்சுடின்ற பாடலை பாடியிருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ஆக்டிங்கில் 1996 வெளிவந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருந்த படம் தான் இந்தியன். இந்த படத்தை இயக்குனவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர். இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹிட் படத்தோட செகண்ட் பாட்டை எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்தியன் படத்தோட செகண்ட் பாட்டை எடுக்கணும்னு நம்ம இயக்குனர் சங்கர் ஏற்கனவே முடிவு செஞ்சுருந்தார். அவர் முடிவு செஞ்சுருந்த மாதிரியே சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட பூஜையையும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலால் இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆந்திரா ராஜமுந்திரியில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட நடிகைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங் மற்றும் பிரியா பவானி சங்கர். அண்ட் இந்த படத்தில் ஒரு நடிகரும் இணைஞ்சிருக்காருங்க. யாருந்தானே பார்க்குறீங்க? சித்தார்த்து தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங்கில் நம்ம காமெடி நடிகர் விவேக்கும் இணைஞ்சிருக்காராம். ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் கமலும் விவேக்கும் சேர்ந்து நடிக்கிற முதல் படம் இதுதானா? தமிழ் சினிமாவோட சர்ச்சையான நடிகர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நம்ம எஸ்டிஆர் தாங்க. நயன்தாரா ஹன்சிகாவோட காதல், அனிருத்தோட பீப் சாங் அண்ட் பல படங்களில் கமிட் ஆகி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்களுக்கு கல்தா கொடுக்கறது, இயக்குனரோட மோதுறதுன்னு ஏகப்பட்ட சர்ச்சையில் சிக்கியிருக்காருங்க. ரீசண்டாக இவரோட ஆக்டிங்கில் வெளிவந்திருந்த திரைப்படம் தான் வந்தா ராஜாவாக தான் வருவேன். இந்த படத்துக்கு அடுத்ததாக வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் மாநாடுன்ற படத்தை நடிக்க இருந்தாரு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா மகா மாநாடுன்ற பட டைட்டில் கொண்டு 125 கோடி ரூபாய் செலவுல 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை தயாரிக்க இருந்தாங்களாம். ஆனா என்ன காரணம்னு தெரியல, இந்த படமும் டிராப் ஆயிடுச்சு. சோ இது ஒருவேளை தயாரிப்பாளரோட தான் ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சிம்பு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சிக்கு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு கால் பண்ணி தன்னோட பர்த்டே விஷஸை சொல்லியிருக்காரு. பர்த்டே விஷ் சொன்னது மட்டும் இல்லாமல் சுரேஷ் காமாட்சியை கொஞ்சம் கூல் பண்ணி விட்டுருக்காராம். ஸோ இந்த கான்வர்சேஷன் எதில் கொண்டு வந்து விட்டுருக்குன்னு, மாநாடு படத்தை மறுபடியும் எடுக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்களாம். இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.